பேருக்கு அரசாங்கங்கள் சோதனை கண்ணியமால் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை பலவிதமான சோதனைகளை உண்டாக்கி இருக்கிறார். எங்கட கவலை எங்கட ஆதங்கம் கண்ணியமால் எங்கட எங்கட எல்லா பிரச்சனையும் கொற்ற இடமாக மாறிவிட்டது என்று சொன்னால் வாட்ஸ்அப் உடைய ஸ்டேட்டஸும் Facebook உடைய இடங்களும் எல்லா முஸ்லிம்களும் எப்படி என்று சொன்னால் கரஜுலின் வாஹித் ஒரு மனிதனை போல இனிஸ்தகாரா சுஹு ஒரு மனிதனுடைய தலை நோவினை அடைந்தால் அவனுடைய உடம்புடைய எல்லா பகுதிகளும் அதனை அனுபவிக்கும். எல்லா விஷயங்களையும் அந்த பேனா எழுதி முடித்து விட்டது சொன்னாங்க. பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, மைகள் காய்ந்து விட்டது. திடீர் விபத்து ஆக்சிடென்ட் என்றது கண்ணியமானவர்களே எங்கள்கிட்ட இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் முடிவு செஞ்சது நடந்து கொண்டிருக்கிறதே தவிர திடீர் என்று இந்த விபத்தும் உண்டாகுவதில்லை. கண்ணியமாலே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் கண்ணியமாலே சேவ் பலஸ்தீன் பலஸ்தீனை பாதுகாருங்க அதுக்கு இமாம் சுதேசிட துவாவை போடுறதால எந்த புரோஷனமும் உண்டாக போறதில்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊசு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما يا مفهم سليمان فهمني يا معلم داود علمني. سرو بغلم بغلشيم ஏழுவானங்களை படைத்து பரிபாலித்து கியாம நாள் வரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உண்டாக மேலும் சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் தாஜுல் மதீனா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மேலான உத்தம சஹாபாக்கள் இன்னும் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றக்கூடிய முஃமினான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் அப்பால் மூமின்களாகிய உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இத்தகில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி மனிதனுடைய விடயங்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, உலகம் இருக்கிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளால் நிரப்பிய இடம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறதுக்காக வேண்டிதான் உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தது. கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆரம்ப கட்டம் ஆலமுல் அர்வாஹ். நாங்கள் எல்லாம் இப்போ தான் எங்களுக்கு உடம்பு இருக்குது, குடும்பம் இருக்குது, தொழில் இருக்குது. ஆனால் கண்ணியமாலே எங்களுடைய ஆரம்ப கட்டம் ஒன்று இருந்துச்சு, ஒன்றும் இருக்கல. எல்லாரும் ரூஹ்களாக இருந்தோம், எல்லாமே ரூஹ்களாக இருந்தோம். கண்ணியமானவர்களே, எல்லாமே ஒரே மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரே வயசு. கண்ணியமாலே ரூஹ்களாக ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம். இப்போ கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து ரூஹ்களையும் பார்த்து கேட்டான், Alastu bi Rabbikum, Nanu gada Rabbilaya, Nanu gada Rabbilaya, and Allah subhanahu wa ta'ala, or a Kelvi Ketan. Can you man or Hele? Ketan Eratala, Nanum Dan, Ningalam Dan, உலகத்திலே எல்லா மனிதர்களும் கண்ணியமானலே சுத்தி முத்தியும் பார்த்தம் வலது பார்த்தம் இடது பார்த்தம் மேல பார்த்தம் கீழ பார்த்தம் முன்னால பார்த்தம் பின்னால பார்த்தம் கண்ணியமானவர்களே ஒருவனே ஒருவன் தான் இருந்தான் முன்னால் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மட்டும் தான் இருந்தான் அதனால இரண்டாவது ஆப்ஷனுக்கு கண்ணியமானவர்களே இரண்டாவது ஆப்ஷன் ஒன்று இல்ல அதனால இரண்டாவது பதில் ஒன்று இல்ல எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் கண்ணியமானவர்களே எல்லாரும் சொன்னம் பலா يا الله நீ இல்லாம யாரு நீதான் ரப்பு உன்னை தவிர ரப்பொண்டு இல்ல ஏண்டா எங்கேயுமே பார்த்தா ஒன்றும் இல்ல நீ மட்டும் தான் இருக்கிறாய் நீ இல்லாம வேற யாரு என்று கண்ணியமானவர்களே எல்லாம் உண்டாக ஒரு பதிலை சொல்லும் கண்ணியமானவர்களே இப்ப ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆலமுல் அர்வாஹ்ல ஒன்றும் இல்லாத நேரத்துல நீதான் ரப்பன்னு சொன்னமே அந்த வார்த்தையை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தை படைத்தான் கண்ணியமானவர்களே இப்போ உலகத்துல நிறைய செய்திகள் இருக்குது என்ன இருக்குது காசு இருக்குது தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது படிப்பு இருக்குது அந்தஸ்து இருக்குது அழகு இருக்குது மனைவி இருக்கிறா பிள்ளைகள் இருக்குது கண்ணியமானவர்களே இப்போ எல்லாத்தையும் வெச்சிக்கொண்டு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ சோதனை ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறான் அடே நீங்க ஒண்ணுமே இல்லாத நேரத்துல பலான்னு சொன்னீங்களே நீ இல்லாம வேற யாருன்னு கேட்டீங்களே இப்போ கண்ணியமானவர்களே எல்லாத்தையும் வெச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான் இப்போ உங்களோட ரப்பு யார் உங்களோட மனைவியோடு இருந்து கொண்டு உங்களோட பிள்ளைகளோடு இருந்து கொண்டு உங்களோட அந்தஸ்துகளோடு இருந்து கொண்டு உங்களோட வேலைவெட்டிகளோடு இருந்து கொண்டு கண்ணியமானே இப்போ எல்லா நிலைமைகளிலும் வெச்சி இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை விதவிதமாக பலபலதாக அல்லாஹ் சோதனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் அது சில பேருக்கு நோய் என்ற சோதனை சில பேருக்கு கண்ணியமானே கஷ்டம் என்ற சோதனை சில பேருக்கு வறுமை என்கின்ற சோதனை சில பேருக்கு கண்ணியமானவர்களே அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறான் சில பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டம் பதவிகளை கொடுத்து சோதிக்கிறான் கண்ணியமானே சில பேருக்கு மனைவி சோதனை சில பேருக்கு பிள்ளைகள் சோதனை கண்ணியமானே சில பேருக்கு அரசாங்கங்கள் சோதனை கண்ணியமானே இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை பலவிதமான சோதனைகளை உண்டாக்கி இருக்கிறான் கண்ணியமானவர்களே எல்லா சோதனையிலும் யாரு பாஸ் என்று சொன்னால் கண்ணியமானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டம் தான் பாஸ் இரண்டாவது கூட்டம் இல்ல மூணாவது கூட்டம் இல்ல ஒரே ஒரு கூட்டம் தான் பாஸ் கண்ணியமாலே யாரு பாஸ்ன்னு சொன்னால் ஒரு கூட்டம் தான் எந்த சோதனையாக இருந்தாலும் பிரச்சனை இல்ல அந்த சோதனையில் என்ன வரணும் முடிவுன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஒரே ஒரு பதில் தான் என்ன பதில் எல்லா கட்டத்திலேயும் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்லி கண்ணியமானவர்களே அந்த விஷயத்துல உறுதியாக இருந்தாரு என்ன சோதனைகள் வந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி அது எனக்கு வந்தாலும் சரி அது ஊருக்கு வந்தாலும் சரி அது நாட்டுக்கு வந்தாலும் சரி உலகத்துக்கு வந்தாலும் சரி என்ன சொன்னாரு அல்லாஹ் உண்டாக்கினான் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நடத்தி முடிப்பான் என்று கண்ணியமானவர்களே எல்லா கட்டத்திலேயும் அல்லாஹ்வை மட்டும்தான் முன்வைத்தார் கண்ணியமானவர்களே அஸ்பாபுகளை பேசல உலகத்துடைய விஷயங்களை நம்பல்ல உலகத்துல பின்னாலே ஓடல்ல கண்ணியமாலே உலகத்தை கண்டு தயங்கல்ல பயப்படல்ல கண்ணியமாலே எல்லா நிலைமைகளையும் என்னுடைய ரப்பு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்று கண்ணியமானவர்களே சொல்லி அதுல உறுதியாக இருந்தாரு இவங்க தான் பாஸ் கண்ணியமானவர்களே எந்தவித சோதனைகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால் நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் கண்ணியமாலே இன்றைக்கு ஒரு கவலையான ஒரு நிலைமை என்னன்னு சொன்னால் கண்ணியமாலே என்ன சோதனை உண்டாகிட்டாலும் கண்ணியமானவர்களே வாலிபர்கள் என்று மட்டும் இல்லை கண்ணியமாலே சில புத்தி ஜீவிகளும் தான் கண்ணியமாலே சில படித்தவங்களும் தான் படிக்காதவங்களும் தான் கண்ணியமானவர்களே வயசு பாராபட்சம் இல்லாமல் கண்ணியமானவர்களே ஏதாச்சும் சோதனைகள் வந்துட்டால் நாங்கள் இன்றைக்கு முன்னோக்கிற இடம் எங்கன்னு சொன்னால் Kenyamalay social media and the Naga Bunokradam. Kenyamalay, Engada Kavala, Engada Adangam, Kenyamalay, Engada Ella Prachanayim, Kotre Edamaka Marivita than National, WhatsApp would a statusum, Facebook would a Dangalam, Kenyamalay, Ella Dangalamipa, Save Palestine, Kenyamalay, Palestine, Padakatugonga, Palestine Gudua Singer, Gaza would a Makalakudua Singer, Hana Kenyamalay, Portore, Rendraka Tolidi. Allah kita doa senjara, ente ketal, ada berumenor kelirikuri. Foto matam pas mandiri kirangge, status abadda, masya Allah, orang pakka Muslim madre, nutukanakana status, over manityalathukum, over nalakim, vityasa mana status, gini manavurgale, anal, orang farlu toleke pinnale, anda makkalukkaga vendi doa seidiya. கண்ணியமாலே எத்தனை பேர் ஷஹீதாக இருக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி கண்ணியமாலே தனிமையில கூட்டாக இல்ல தனிமையில சரி ஜனாஸாவுடைய தொழுகை நீ தொழுதியா என்று கேட்டால் கண்ணியமானவர்களே எல்லாம் இன்றைக்கு வாட்ஸ்அப் வீரர்கள் தானே எல்லாமே இன்றைக்கு சோஷியல் மீடியாவுடைய வீரர்கள் ஆனால் கண்ணியமானவர்களே இஸ்லாம் எங்களுக்கு அப்படி படிச்சு தரல கண்ணியமாலே சோதனைகள் வந்துட்டால் முன்னோக்க வேண்டிய இடம் அல்லாஹ்வின் பக்கம் கண்ணியமானவர்களே இன்னைக்கு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியால போட்டால் என்னுடைய ஹக்கு முடிஞ்சி எனக்கு அந்த பிரச்சனைக்கு என்னுடைய ஹக்கு முடிஞ்சி ஏன் நான் என்னுடைய கவலையை வெளிப்படுத்தி விட்டேன் கண்ணியமாலே இஸ்லாம் அப்படிங்களுக்கு படிச்சு தரலே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா முஸ்லிம்களும் எப்படி என்று சொன்னால் கரஜுலின் வாஹித் ஒரு மனிதனை போல இனிஸ்தகா ரஸுஹு ஒரு மனிதனுடைய தலை நோவினை அடைந்தால் அவனுடைய உடம்புடைய எல்லா பகுதிகளும் அதனை அனுபவிக்கும் கண்ணியமாலே கண்ணில் ஒரு வருத்தம் வந்துட்டால் கண்ணியமாலே கண்ணு மட்டும் அந்த வருத்தத்தை அனுபவிக்கிறல்ல முழு உடம்பும் சேர்ந்து தான் அந்த வருத்தத்தை அனுபவிக்கும் கண்ணியமாலே தலைவலி வந்துட்டேன்னு சொன்னால் தலை மட்டும் கண்ணியமாலே அந்த வருத்தத்தை அனுபவிப்பதல்ல கண்ணியமாலே முழு உடம்பும் சேர்ந்துதான் அந்த வருத்தத்தை அனுபவிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க முழு முஸ்லிம் உம்மாவும் ஒரு மனிதனை போல கண்ணியமாலே ஒரு பகுதியில் பிரச்சனை உண்டாகிவிட்டால் கண்ணியமாலே அதுக்கு உண்டான என்ற வழிமுறை என்ன வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கண்ணியமானவர்களே ஃபோட்டோ போடுறது அல்ல கண்ணியமானவர்களே அந்த மக்களுடைய கஷ்டத்தை கவலை உணர்ந்து ஏண்ட குடும்பத்துல ஏண்ட வாப்பாக்கு ஏண்ட நானாக்கு ஏண்ட உம்மாக்கு ஏண்ட புள்ளைக்கு இது நடந்தால் நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு சும்மா இப்பனா கண்ணியமாலே ஏன் அது என்ன உணர்வு என்ன பழக்கம் அது கண்ணியமானவர்களே நல்ல விளங்குங்க நான் எல்லாத்தையும் சேர்த்து குறை சொல்லல அதரத் எல்லாத்தையும் சேர்த்தான்னு சொல்றாரு கண்ணியமாலே நல்ல மக்களும் இருக்கிறாங்க கண்ணியமாலே அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடியவங்க அவங்களுக்காக நன்மைகளை ஹதியாக்கள் செய்யக்கூடியவங்க கண்ணியமாலே மௌத்தாகியவங்களுக்காக வேண்டி கண்ணீர் விட்டு அழக்கூடியவர்கள் எமது சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் கண்ணியமாலே 70-80% உடைய ஹாலாத் இதுதான் அதனால் கண்ணியமானவர்களே பிரச்சனைகள் என்றால் பிரச்சனைகள் நாங்கள் முகம் திருப்ப வேண்டிய இடம் கண்ணியமானவர்களே உம்மத்துக்காக வேண்டி கையேந்த வேண்டிய இடம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கண்ணியமானவர்களே அவன்தான் எல்லா பிரச்சனைக்கும் சொந்தக்காரன் உலகத்தின் எல்லா நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரன் கண்ணியமான ஹதீஸ் சொல்றேன் பாடமாக்கிக்கோங்க கண்ணியமாலே தமிழால சரி பாடமாக்கிக்கோங்க 2 ஹதீஸ்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் கண்ணியமாலே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ் ஹலக அவ்வலன் சொன்னாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல முதலாவது படைச்சது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல அல்லாஹ் முதலாவது படைச்சது அல் கலம் பேனாவண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்களே பேனையை படைச்சது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பேனைக்கு ஆர்டர் போட்டான் உக்துப் எழுதி என்பதாக ஆர்டர் போட்டான் இப்போ அந்த பேனை மறுபடியும் கேட்டுச்சாம் வ மாதா அக்துபு அல்லாஹ் அல்லாஹ்வே நான் என்னத்தை எழுத நீ எழுத சொல்றாய் என்னத்தை எழுத கண்ணியமாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆர்டர் போட்டான் உலகத்திலே என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குமோ கியாமத் நாள் வரை என்னென்னலாம் நடக்குமோ அனைத்து விடயங்களையும் எழுது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பேனைக்கு ஆர்டர் போட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ருஃபியாத்தில் அக்லாம் வ ஜஃபத்திஸ் ஸஹஃப் சொன்னாங்க எழுதி 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 எல்லா விஷயங்களையும் வந்தா பேனா எழுதி முடித்து விட்டது சொன்னாங்க பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன மைகள் காய்ந்து விட்டது கண்ணியமானவர்களே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தை படைப்பதற்கு 1000 கோடி வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி முடித்து விட்டான். கண்ணியமானவர்களே, விளங்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால் இந்த ஹதீஸை பாடமாக்கிக்கோங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்க, யா புனைய மன் மாதாலா கைரி ஹாதா, ஏ மகனே, யாரு இந்த நம்பிக்கை இல்லாமல் வேற நம்பிக்கையில் மௌத்தாகிறாங்க, அதாவது உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் முடிவு செய்து விட்டான் என்ற நம்பிக்கை இல்லாமல் மௌத்தாகிறார்னு சொன்னால் ஃபலைஸ மின்னி, அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். அதனால் உலகத்தில் இன்றைக்கு நடந்ததாக இருக்கலாம், நேற்று நடந்து முடிஞ்சதாக இருக்கலாம், நாளைக்கு நடக்க போகிறதாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இது எல்லாமே இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஏட்டிலில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் நாடாதொண்டே உலகத்தில் நடைபெற மாட்டாது. அல்லாஹ் நாடாம உலகத்தில் எந்தொன்றும் நடக்க மாட்டிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னால், வமா தஸ்குது மின் வரகத்தின், ஒரு மரத்தில் இருந்து, சாதாரண ஒரு மரம், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மரம், கண்ணியமானவர்களே, அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழுறதாக இருந்தாலும் அது என்னுடைய அறிவுக்கு தெரியாம நான் நாடாம அது கீழே விழ மாட்டிச்சு. கண்ணியமானவர்களே, ஒரு இலை கீழே விழுகிறதே அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டதாக அல்லாஹ் நாடியதாக இருந்தால் உலகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அந்த அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து முடித்தது. உலகத்தில் யாரும் இந்த செய்தியையும் புதிதாக உருவாக்குவதில்லை. அது நல்ல விலை கொள்ளும். கண்ணியமானவர்களே, நான் போனதால தான், நான் போவாததால தான், கொஞ்ச நேரம் மிஸ் ஆகிக்கப்படாதா, கொஞ்ச நேரம் பின்னுக்காக்கப்படாதா? கண்ணியமானவர்களே, எந்த செய்தியெல்லாம் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்ததே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் சொல்லுவாங்க, இந்த ஆக்சிடென்ட் என்ற வார்த்தை அதுக்கு தமிழ் தர்ஜுமா செய்வாங்க திடீர் விபத்து. இந்த வார்த்தை கண்ணியமானவர்களே எங்களோட புறக்கத்தில் வரக்கூடாத செய்தி. ஏன் திடீர் விபத்து ஆக்சிடென்ட் என்றது கண்ணியமானவர்களே எங்கள்கிட்ட இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் முடிவு செஞ்சது நடந்து கொண்டிருக்கிறதே தவிர திடீரென்று இந்த விபத்தும் உண்டாகுவதில்லை. கண்ணியமான மிஸ் ஆகிட்டு தவறிவிட்டது, தவறிவிட்டதல்ல, அல்லாஹ் முடிவு செய்தது அவனுக்கு தவறிவிட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு மனிதர் தனக்கு தவறியதை அது எனக்கு கிடைத்த இருந்த ஒன்றல்ல என்று நம்ப மாட்டானோ அது வரைக்கும் அவனுடைய ஈமானுடைய அந்தரங்கத்தை, ஈமானுடைய சுவையை அவன் சுவைக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, என்னை கொண்டு தவறிச்சு, என்னை கொண்டு கிடைக்கல, அது என்னன்னு சொன்னால் அது அல்லாஹ் எனக்கு முடிவு செஞ்ச ஒன்று இல்லை. எதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கிறதோ அது அல்லாஹ் எனக்கு முடிவு செய்ததே அது எனக்கு கிடைச்சிருக்குது. கண்ணியமாலே நம்பிக்கை உண்டாகணும். கண்ணியமாலே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்கக்கூடியவன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு படித்து தாரான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ரஸூலி, ஏ நபியே உங்களுக்கு நாங்கள் முன்னைய காலத்து நபிமாருடைய சம்பவத்தை ஏன் படித்து தாரம்னு சொன்னால் மா நுசப்பித்து பிஹி ஃபாதக், உங்களோட கல்வை நாங்கள் உறுதியாக்குறதுக்காக வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களோட கல்வெல்லாம் உறுதியாகணும். உலகத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, நான் திரும்ப வேண்டிய இடம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய எல்லா நிகழ்வுகளையும் சீராக்க சக்தி உள்ளவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமலாக்க சக்தி உள்ளவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நபிமார்களுடைய சம்பவத்தின் மூலமாக அது அல்லாஹ் எங்களுக்கு படித்து தாரான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை. கண்ணியமானவர்களே, உடைமைக்கு பிரச்சனை இல்லை, வீட்டிற்கு பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கு உண்டான பிரச்சனை இல்லை, மனைவிக்கு உண்டான பிரச்சனை இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த பிரச்சனை உயிர் ஆபத்து, தன்னுடைய உயிருக்குண்டான ஆபத்து. பிரச்சனைக்கு எதிராக நிற்கக்கூடியவர் யாரு? நாட்டுடைய அரசன். முழு ஊரும் திரும்பி நிற்கிது. கண்ணியமானவர்களே, முழு குடும்பமும் திரும்பி நிற்கிது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியொரு மனிதர் فرعون அரசன் கண்ணியமாலே அந்த நாட்டை ஆளக்கூடியவன் முழு நாடும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக நிக்கிது கண்ணியமாலே பெரிய ஒரு படை இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தனி ஒரு மனிதர் இப்ப எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க முழு நாடும் சேர்ந்து முடிவெடுக்குது முழு நாட்டுடைய அரசனும் சேர்ந்து முடிவெடுக்கிறான் இந்த தனி ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டும் அதுக்குண்டான ஏற்பாடு என்ன கண்ணியமாலே 6 மாதங்களாக விறகுகள் சேகரிக்கப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை கொல்வதற்காக வேண்டி நெருப்பிலிட்டு பொசுக்குவதற்காக வேண்டி கண்ணியமாலே நெருப்பு தயார் செய்யப்படுது கண்ணியமானவர்களே எவ்வளவு ஆயுதங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கையில் இருக்குது என்ன சக்தி என்ன பலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கையில் இருக்குது போற்ற நேரம் தஃப்ஸீர் எழுதி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 16 அல்லது 19 வயது வாலிபன் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புலக போடுற நேரம் 16 வயசு சில தஃப்ஸீர் எழுதியிருக்கிறாங்க 19 வயசு வாலிபன் கண்ணியமாலே நெருப்புலக போட போகிறாங்க கண்ணியமானவர்களே நெருப்பு என்ன லேசான சாமனமா சாதாரண நெருப்பை கூட எங்களால் தாங்கிறதுக்கு இல்லை கண்ணியமாலே 6 மாதம் கண்ணியமானவர்களே நெருப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னாங்க கிட்ட கூட போகிறதுக்கு இல்லை அந்தளவுக்கு உஷ்ணம் ஏன் 6 மாசமாக விறகு சேகரிக்கப்பட்டு பற்ற வைக்கப்பட்டதாக இருந்தால் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான நெருப்பு இருக்கும் சொல்றாங்க கிட்ட கூட போகிறதுக்கு இல்லை எந்த அளவு கிட்ட போகலான்னு சொன்னால் கண்ணியமாலே கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் பக்கத்தில் போகிறதுக்கு இல்லை அந்தளவுக்கு அந்த நெருப்புடைய சூடு சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போடுறதுக்காக வேண்டிதான் இந்த கெட்டம்புல் மாய் கண்டிருப்பீங்க கண்ணியமாலே மின்ஜனை கொண்டு ஒரு சரி கருவியை செய்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வீசுறதுக்காக வேண்டி ஏன் கிட்ட போட்டு போடுறதுக்கெல்லாம் மேலா அவரை தொங்கலேந்து வீசணும் கண்ணியமானவர்களே இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கண்ணியமானவர்களே ஈமான்தாரி இருக்கிறாரே அவர் எந்த நிலைமை உண்டாகினாலும் சரி தடமாற மாட்டார் ஈமான்தாரி கண்ணியமாலே ஈமானில் பலவீனம் இருந்தால் அல்லாஹ் முதலாவது கொடுக்கக்கூடிய சோதனை என்னென்னு சொன்னால் ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் கஷ்டம் ஏதாச்சும் நோய் வந்துட்டுன்னு சொன்னால் தடமாறுவார் அங்கிட்டு போவார் எங்கிட்டு போவார் தடமாறுவார் அவர்கிட்ட போகிறதா இவர்கிட்ட போகிறதா அண்ணாட்ட போகிறதா இன்னாட்ட போகிறதா பயத்தில் நடுங்குவார் தடமாறுவார் இது ஈமானில் குறைபாடுள்ள மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கண்ணியமானவர்களே முழு நாடும் எதிராக இருக்குது முழு குடும்பமும் எதிராக இருக்குது அரசன் எதிராக நிற்கிறான் அவரோட பாட் அட நான் நெருப்புலுக போடப்பட போறேனே என்ன கொல்ல போறாங்களே அவருக்கு அது செய்தி இல்லை கண்ணியமானவர்களே இப்ப கண்ணியமாலே அந்த மின்ஜனிக்கு அந்த கருவிலிருந்து வீசப்பட்டு பேட்டுக்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருக்கு அங்காலிருந்து ஆள் வீசப்பட்டு பேட்டுக்கொண்டிருக்கிறாரு போற நேரத்தில் மலக்கு வராது போகிற நேரத்தில் கண்ணியமாலை கீழே இருக்கிற இடத்துல மறக்க வரல கண்ணியமாலை போகிற நேரத்தில் மலக்கு வராரு வந்து கேட்கிறார் நான் உங்களுக்கு உதவி செய்யவா கண்ணியமாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் இந்த மலக்கும் ஒரு மஹ்லூக்கு தான் இந்த மலக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தான் என்னை பாதுகாக்க என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் போதுமானவன் கண்ணியமாலே நெருப்பு அதுவும் ஒரு மஹ்லூக் தான் அதாலே ஒன்றும் செய்யறதுக்கேலா இந்த நெருப்பால் தீங்கை தரவும் முடியாது இந்த மலக்கால் எனக்கு புரோஷனம் தரவும் முடியாது இது ரெண்டும் அல்லாஹ்வுடைய படைப்பு எனக்கு அல்லாஹ் போதுமானது ஹஸ்பி அல்லாஹ் கண்ணியமாலே சோதனைகள் வந்தால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி பாருங்க கண்ணியமாலே பிரச்சனைகள் வந்தால் அது மனைவியோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி புள்ள பிரச்சனைப்படுத்தினாலும் சரி தொழிலில் பிரச்சனை உண்டாகினாலும் சரி நோய் என்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி கண்ணியமாலே எந்த பிரச்சனைகள் உருவாகினாலும் சரி முதலாவது அல்லாஹ் கிட்ட திரும்பி பாருங்க உங்களோட பிரச்சனை இடம் தெரியாமல் காணாம போயிடும் கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்புலுக்கு இப்போ போடப்பட்டு போயிட்டாங்க இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறாங்க நெருப்புலுக்கு போனோடனே கசிஞ்சி சாம்பல் ஆகிடுவாங்க பொசுங்கி போயிட்டுருவாங்க இடம் தெரியாமல் போயிட்டுருவாங்க அட்ரஸ் இல்லாமல் போயிட்டுருவாங்க ஆனால் கண்ணியமானவர்களே சொன்ன வார்த்தை என்ன ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பாதுகாத்தான் கண்ணியமானே அல்லாஹ்வுடைய உதவிகள் ஒவ்வொன்றும் கண்ணியமானே எங்களுக்கு படிப்பின அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கண்ணியமான உதவிகளும் அது கண்ணியமான தனி விசேஷமானது كنيمالي الله يبدي بادخاتان نيربة نوتة نيربة إلا ملاك الله سبحانه وتعالى بادخاك الله الله نيربك نيردي أوردر بطان يا ناركوني بردن وسلاما على إبراهيم كنيمالي الله سبحانه وتعالى نيربك أوردر بطان إيه نيربة ஒன்றும் இல்ல எந்த பவரும் இல்ல எந்த ஆயுதமும் இல்ல எதிர்க்கையும் இல்ல நம்பினது அல்லாஹ் மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான் நெருப்ப நெருப்பாகவே வெச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க நான் உலகத்துல வாழ்ந்த காலத்திலே ஆக நிம்மதியாக வாழ்ந்த காலம் அந்த நெருப்புளுக்கு இருந்த காலம் கண்ணியமாலே நெருப்பு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு முடியை கூட தொடவில்லை பாதுகாத்தது நெருப்பு எங்களுக்கு தெரியும் என்ன நெருப்புண்டா அழிச்சிரும் பத்த வெச்சி போற்றும் கரிக்கிரும் சாம்பலாக்கிரும் ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்புடைய ரப்பை முழுமையாக நம்பினார்கள் நெருப்புடைய கண்ட்ரோல் அல்லாஹ்ட கையில் இருக்கிறது இது பிரச்சனை தான் ஆனா பிரச்சனைக்கு சொந்தக்காரர் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் هذا موسى عليه الصلاة والسلام கடலுக்கு முன்னால போய் நிக்கறாங்க கூட்டம் வந்து சொல்றாங்க இன்னால முதரகோன் மூசேகளை நீங்க மாட்டி விட்டுட்டீங்க போறதுக்கு வழி இல்ல ஏன் முன்னால கடல் பின்னால பட நான் சொன்னனே ஈமான்தார் இல்லன்னு சொன்னால் தடமாட்டம் வந்து தடமாறுவார் என்ன செய்யறன்னு தெரியா எங்க போறன்னு தெரியா கண்ணியமாலே கல்புலுக்கு முதலாவது பதட்டமும் தடமாட்டமும் வந்து இப்ப கண்ணியமானவர்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முழுசாக அல்லாஹ் நம்பின மனுஷன் சொல்றாங்க வார்த்தை இன்னமய ரப்பி சயஹ்தி அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் எனக்கு வழி காட்டுவான் கண்ணுக்கு விளங்குறதுக்கு வழி என்ன கண்ணுக்கு விளங்குறதுக்கு முன்னால கடல் பின்னால பட வழியுண்டு இல்ல ஆனா சொன்னாங்க வழி இல்லாத இடத்திலும் இடமில்லாத இடத்திலும் அல்லாஹ் எனக்கு வழியை உண்டாக்குவான் இடத்தை உண்டாக்குவான் الله سبحانه وتعالى கடல் الله 12 பாதைகளை போட்டு கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவருடைய கூட்டத்தையும் பாதுகாத்து வரலாறு இருக்கிறது அதனால கண்ணியமானவர்களே பிரச்சனைகள் வந்துட்டேன்னு சொன்னால் தயவாக வேண்டிக்கொள்கிறேன் இந்த வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் கண்ணியமாலே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் கண்ணியமாலே சேவ் பலஸ்தீன் பலஸ்தீனா பாதுகாருங்க அதுக்கு இமாம் சுதேசிர துஆவை போடுறதால எந்த புரோஷனமும் உண்டாக போறது இல்லை எந்த புரோஷனமும் உண்டாக போறது இல்லை கண்ணியமாலே புரோஷனம் உண்டாகணும் என்று சொன்னால் அந்த முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படணும் என்று சொன்னால் நீங்க ரெண்டு ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட கையேந்துங்க உங்களோட பரலான தொழுகைக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட கையேந்துங்க துஆவை விட உலகத்தில் பலமான ஆயுதம் ஒன்று இல்லை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்வா ஹுவல் இபாதா துஆ அதோட இபாதத் சொன்னாங்க சிலாஹுல் முஃமின் முஃமினுடைய ஆயுதம் அதே போல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ் யஸ்தஹி அல்லாஹ் வெட்கப்படுறான் ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட கையேந்திட்டான்னு சொன்னால் ஐயர்தஹுமா அதை திருப்பி அனுப்புறதுக்கு ஒன்றுமில்லாததாக வெறுங்கையுடையதாக அல்லாஹ் திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அதனால கண்ணியமானவர்களே எங்கட வழிமுறை இதுதானே தவிர அது அல்ல அதனால கண்ணியமாலே எங்கட ஹக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை போடுறதாலேயும் ஃபேஸ்புக்கில் போடுறதாலேயும் இந்த சோஷியல் மீடியாவில் போடுறதால மட்டும் எங்கட ஹக்கு முடிகிறதல்ல அது ஹக்கே இல்லை என பார்வையில் அது ஹக்கே இல்லை கண்ணியமானவர்களே எது ஹக்குன்னு சொன்னால் அந்த மக்களுக்காக வேண்டி மனமுருகி கண்ணால் கண்ணீர் வடித்து அல்லாஹ் கிட்ட ரெண்டு ரக்காத் தொழுது கேளுங்க அல்லாஹ் இதை கேட்பான் கியாமத்தினால அல்லாஹ் கேட்க போகிறதில்ல வாட்ஸ்அப்பில் போட்டியா ஃபேஸ்புக்கில் போட்டியா ஆனால் அல்லாஹ்வுடைய கேள்வி ஒன்று இருக்கும் கண்ணியமானவர்களே முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு பிரச்சனை உண்டாகிற நேரத்தில் அதனுடைய காதுக்கு வந்தது நீ என்ன செய்தாய் என்று கியாமத்தினால கேள்வி அதனால கண்ணியமானவர்களே ரெண்டு ரக்காத் தொழுது துஆ செய்யுங்க அல்லாஹ்விடத்தில் மீளுங்க கண்ணியமாலே எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி என்னுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை வந்தாலும் சரி கண்ணியமாலே நாட்டில் பிரச்சனை வந்தாலும் சரி உலக நாடுகளில் பிரச்சனை வந்தாலும் சரி கண்ணியமாலே என்னுடைய வழிமுறை என்னென்னு சொன்னால் எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சிருந்த வழிமுறை என்னென்னு சொன்னால் கண்ணியமாலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது எந்த அளவுக்கு நபியுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் வேகமாக காற்று வீசுதுன்னு சொன்னாலும் நபியவர்கள் உடனே பள்ளிக்கு போவாங்க ரெண்டு ரக்காத் தொழுவாங்க வருவாங்க வானம் கொஞ்சம் வித்தியாசமாக மாறிட்டு உடனே ரெண்டு ரக்காத் வருவாங்க பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போவாங்க இதுதான் எங்கட வழிமுறையை தவிர கண்ணியமானவர்களே சோஷியல் மீடியால வீரர்களாக இல்லாமல் அல்லாஹ்வின் முன்னால் கோழைகளாக இருந்து அந்த மக்களுக்காக துஆ செய்து இன்னும் அந்த மக்களுடைய பாதங்களை பலப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சிறிய பெரிய பாவங்கள் ரகசியமாக பரகசியம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் ஒரு முக்கியமான காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே மோமின்கள் ஒரு கூட்டம் யா அல்லாஹ் முஸ்லீம்கள் ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே அனைத்து காட்சிகளையும் அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே உன்னை தவிர யா அல்லாஹ் உலகத்துடைய பிரச்சனைகளை யா அல்லாஹ் சீராக்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே உன்னிடத்திலே இந்த காரியங்களை ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ் நீ எங்களோட பாதங்களை நீ பலப்படுத்துறியா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீ உதவி செஞ்சிரியா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் அந்த மக்களுக்கு நீ உன்னுடைய மேலான உதவிகளை கொடுத்துறியா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் அந்த மக்கள் பெரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே பல குடும்பங்கள் யா அல்லாஹ் அநாதைகளாக இருக்குது யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே சின்ன குழந்தைகள் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே பச்சிளம் பாலகர்கள் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே மேலான ஒரு கலிமாவை சொன்னதுக்காக வேண்டி மட்டும் யா அல்லாஹ் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் அந்த மக்களுக்கு நீ விடுதலை கொடுத்துறியா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் அந்த மக்களுக்கு நீ விடுதலை கொடுத்துறியா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் அந்த மக்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துறியா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே நீ அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்துறியா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் பஞ்சத்தால் பட்டினியால் அவங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் அவங்களுக்கு வயிறாறு நீ உணவு கொடுத்துறியா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் அந்த மக்களுடைய சோதனைகள் இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் யா அல்லாஹ் அடுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் யா அல்லாஹ் நெசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அங்கெல்லாம் முஸ்லிம்களை அல்லாஹ் கண்ணியமாக வாழ வச்சிரியா அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழ வச்சிரியா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே எல்லா நிலைமைகளையும் சீராக்கிறியா அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்க சக்தி உள்ளவன் நீ மட்டும்தான் யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கிறியா அல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.